வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எல்கேஜி சமையல். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னைக்கு பால் பணியாரம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. அதுக்காக ஒரு கப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. டூ ஹவர்ஸ் ஊறட்டுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. ரெண்டு மணி நேரம் ஊற விட்டு தண்ணி வடிகட்டியாச்சுங்க. இப்போ அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாங்க. நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இது மிக்சியில் தான் அரைச்சேன், இதுதாங்க பதம். நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. அரைக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சா தான் இந்த பதம் வரும், இல்லைனா தண்ணியாகிடும். அவ்வளோதாங்க. இதை ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாங்க. கொஞ்சம் சில்லுன்னு ஆகும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க, அதுக்காக தான் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்து எப்போவுமே செய்வேங்க. எடுத்தாச்சு. இப்போ இந்த சின்ன சின்ன போண்டாவை போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு சைடில் பாத்திரத்தில் பால் வச்சுருக்கோங்க. ஒரு 3 டம்ளர் பால் வச்சுருக்கேன். இந்த கப்பில் 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. ஸ்வீட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாங்க. வாசனைக்காக இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே போண்டா சுட்டு எடுத்து இதில் போட்டுடலாங்க. எண்ணெயில் சின்ன சின்ன பால்ஸாக போட்டுக்கலாங்க. உளுந்து வந்து கையில் விட்டோம், அதனால் தண்ணி தொட்டு தொட்டு தான் நம்ம உருண்டையை பிடிச்சி போடணுங்க. இப்போ தண்ணி வந்து கையில் ஒட்டாது, தண்ணி இருக்கிறதுனால. இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாங்க. இந்த டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டிங்கன்னா அந்த ஆயில் எல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இருக்கிற பேலன்ஸ் மாவையும் சுட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்க, எல்லா மாவையும் சுட்டு எடுத்தாச்சு. இதை பாலில் போட்டுருவாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க. நல்லா ஊறி இருக்குங்க. இந்த பால் எல்லாம் உள்ள போய் நல்லா ஜூசியா இருக்குங்க. இது ரொம்ப சத்தானதுங்க. உளுந்து வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதுவும் இடுப்புக்கு ரொம்ப நல்ல உணவு. இது ஆயிடுச்சுங்க. எப்படி எப்படி பார்க்கலாங்க பாருங்க. நல்லா ஊறி நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க பாக்ஸ் எல்லாம். இது வெறும் உளுந்துல மட்டும் செய்யறது இல்லை, இது அரிசி ஆட் பண்ணல. இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க. உளுந்து மட்டும் யூஸ் பண்ணி உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஜூசியான பால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா பாருங்க. அதுல இருந்து ஜூஸ் அப்படி நிறைய வெளியே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.